அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் பிளஸ் டூ கெமிஸ்ட்ரி பாடம் எண் 10 புறப்பரப்பு வேதியியல் பாடத்திலிருந்து கூழ்மங்கள் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, கூழ்மங்களை தயாரிக்கும் பிரிகை முறை, கரைப்பான் மாற்றம் முறை, கூழ்மங்களை தயாரிக்கும் தொகுப்பு முறை ஆகியவற்றை இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூழ்மங்கள் என்றால் என்ன? கூழ்மம் என்பது இரண்டு பொருட்களை கொண்ட ஒருபடித்தான கலவையானது கூழ்மம் என அழைக்கப்படுகிறது. கூழ்மத்தில் ஒரு பொருளானது மற்றொரு பொருளில் விரவியுள்ளது. எந்த பொருளையும் அதன் துகளின் உருவளவை 1 to 200 நேனோமீட்டர் அளவிற்கு குறைப்பதன் மூலம் கூழ்மமாக மாற்ற முடியும். அதாவது கூழ்மத்தில் உள்ள துகளின் உருவளவானது 1 to 200 நேனோமீட்டர் அளவிற்கு இருக்கும். நேனோமீட்டர் என்பது 10^-9 மீட்டர் என்பது நேனோமீட்டர் என அழைக்கப்படுகிறது. கூழ்மம் என்பது இரண்டு பொருட்களை கொண்ட ஒருபடித்தான கலவையானது கூழ்மம் என அழைக்கப்படுகிறது. கூழ்மத்தில் அதிகளவு காணப்படக்கூடிய பொருளானது பிரிகை ஊடகம் எனவும், குறைந்தளவு காணப்படக்கூடிய பொருளானது பிரிகை நிலைமை எனவும் அழைக்கப்படுகிறது. கூழ்மம் என்பது இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று என்பது பிரிகை ஊடகம், மற்றொன்று என்பது பிரிகை நிலைமை ஆகும். பிரிகை ஊடகம் மற்றும் பிரிகை நிலைமை இரண்டும் சேர்ந்தது என்பது கூழ்மம் என அழைக்கப்படுகிறது. அநேக கூழ்ம அமைப்புகளில் பிரிகை நிலைமைகள் திண்மங்களாகவும், பிரிகை ஊடகம் என்பது நீர்மங்களாகவும் காணப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது கூழ்மத்தின் வகைகள். பிரிகை ஊடகத்தை அடிப்படையாக கொண்டு கூழ்மமானது 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவைகள் முறையே நீர்ம கூழ்மங்கள், 2வது வகை என்பது ஆல்கஹால் கூழ்மங்கள், 3வது வகை என்பது பென்சோ கூழ்மங்கள். பிரிகை ஊடகத்தை அடிப்படையாக கொண்டு கூழ்மமானது 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை முறையே நீர்ம கூழ்மங்கள், 2வது வகை என்பது ஆல்கஹால் கூழ்மங்கள், 3வது வகை என்பது பென்சோ கூழ்மங்கள் என 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நீர்ம கூழ்மங்களில் பிரிகை ஊடகமானது நீர் செயல்படுகிறது. ஆல்கஹால் கூழ்மங்களில் பிரிகை ஊடகமாக ஆல்கஹால் செயல்படுகிறது. பென்சோ கூழ்மங்களில் பிரிகை ஊடகமானது பென்சின் செயல்படுகிறது. நீரை பிரிகை ஊடகமாக கொண்டிருக்கக்கூடிய கூழ்மங்கள் நீர் கூழ்மங்கள் என அழைக்கப்படுகிறது. இதேபோல் ஆல்கஹாலை பிரிகை ஊடகமாக கொண்டிருக்கும் கூழ்மங்கள் ஆல்கஹால் கூழ்மங்கள் என அழைக்கப்படுகிறது. பென்சினை பிரிகை ஊடகமாக கொண்டிருக்கும் கூழ்மங்கள் பென்சோ கூழ்மங்கள் என அழைக்கப்படுகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கூழ்மங்களின் அடுத்த வகைப்பாடு. கூழ்மங்களை பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்துக்கும் இடையே காணப்படக்கூடிய விசைகளின் அடிப்படையில் கூழ்மமானது 2 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை முறையே கரைப்பான் விரும்பும் கூழ்மம், 2வது வகை என்பது கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள். கரைப்பான் விரும்பும் கூழ்மத்தில் பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்துக்கும் இடையே அதிக கவர்ச்சி விசை காணப்படும். கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்களில் பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்துக்கும் இடையே குறைந்த கவர்ச்சி விசை காணப்படும் அல்லது கவர்ச்சி விசை காணப்படாது. ஃபஸ்ட்டு கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள். கரைப்பான் விரும்பும் கூழ்மங்களில் பிரிகை நிலைமைக்கும் பிரிகை ஊடகத்துக்கும் இடையே வலுவான கவர்ச்சி விசை நிலவுகிறது. இதற்கான எடுத்துக்காட்டு கரைப்பான் விரும்பும் கூழ்மத்திற்கான எடுத்துக்காட்டு புரதம் மற்றும் ஸ்டார்ச் ஆகியவற்றின் கூழ்ம கரைசல்கள் கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள் ஆகும். பொதுவாக கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை, மேலும் எளிதில் வீழ்படிவாவதில்லை. கரைப்பான் விரும்பும் கூழ்மமானது வீழ்படிவான மாறிய பின்னரும் கூட பிரிய ஊடகத்தை சேர்த்து மீளும் கூழ்ம நிலைக்கு கொண்டு வர இயலும். எனவே கரைப்பான் விரும்பும் கூழ்மமானது மீளும் கூழ்மங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள். கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்களில் பிரிய நிலைமைக்கும் பெரிய ஊடகத்துக்கும் இடையே கவர்ச்சி விசைகள் ஏதும் செயல்படுவதில்லை. இவற்றை மீளா கூழ்மங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள் குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டவை, மேலும் எளிதில் வீழ்படிவாகின்றன. கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்களானது எளிதில் வீழ்படிவாகின்றன. கரைப்பான் வெறுக்கும் கூழ்மமானது பிரிய ஊடகத்தை சேர்ப்பதன் மூலம் மீண்டும் இவற்றை உருவாக்க இயலாது, மீண்டும் தயாரிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள் தாமாகவே திரிந்து விடுகின்றன. கரைப்பான் வெறுக்கும் கூழ்மத்திற்கான எடுத்துக்காட்டு கோல்டு, சில்வர், பிளாட்டினம் மற்றும் காப்பர் கூழ்மங்கள் ஆகியவை கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள் ஆகும். கூழ்மத்தின் வகைகள் பிரிகை ஊடகம் வாயு, பிரிகை நிலைமை நீர்மம். இந்த கூழ்மத்தின் பெயர் என்பது நீர்ம காற்று கரைசல். நீர்ம காற்று கரைசலுக்கான எடுத்துக்காட்டு மூடுபனி. பிரிகை ஊடகம் வாயு, பிரிகை நிலைமை திண்மம். இந்த கூழ்மத்தின் பெயர் என்பது திண்ம காற்று கரைசல். திண்ம காற்று கரைசலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு புகை. பிரிகை ஊடகம் நீர்மம், பிரிகை நிலைமை வாயு. இந்த கூழ்மத்தின் பெயர் என்பது நுரை. நுரைக்கான எடுத்துக்காட்டு கலக்கப்பட்ட கிரீம், சேவிங் கிரீம், சோடா நீர், நுரை போன்றவை. அடுத்து 4வது வகை பிரிகை ஊடகம் நீர்மம். பிரிகை நிலைமை நீர்மமாக இருந்தால் அந்த கூழ்மத்தின் பெயர் என்பது பால்மம். பால்மத்திற்கான எடுத்துக்காட்டு பால், கிரீம், மயனோஸ் ஆகியவை. அடுத்தது பிரிகை ஊடகம் நீர்மம், பிரிகை நிலைமை திண்மமாக இருந்தால்
கூழ்ம கரைசல், அந்த குழ்மத்தின் பெயர் வந்து கூழ்ம கரைசல். கூழ்ம கரைசலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு, நமக்கு தெரிந்த எடுத்துக்காட்டு இங்கு பெயிண்ட் ஆகியவை. அடுத்தது பிரிகு ஊடகம் திண்மம், பிரிகு நிலைமையானது வாயுவாக செயல்பட்டால் அதற்கு திண்ம நுரைப்பு, அந்த குழ்மத்தின் பெயர் என்பது திண்ம நுரைப்பு. திண்ம நுரைப்புக்கான எடுத்துக்காட்டு நுரைக்கல், நுரைப்பஞ்சு ஆகியவை. அடுத்து ஏழாவது வகை பிரிகு ஊடகம் திண்மம், பிரிகு நிலைமை நீர்மமாகவும் இருந்தால் அந்த குழ்மத்தின் பெயர் என்பது களி, களிக்கான எடுத்துக்காட்டு வெண்ணெய், பாலாடி கட்டி போன்றவை. அடுத்து லாஸ்ட் இறுதி வகை பிரிகு ஊடகம் திண்மம், பிரிகு நிலைமையின் திண்மமாக இருந்தால் திண்ம குழ்ம கரைசல், திண்ம குழ்ம கரைசலுக்கான எடுத்துக்காட்டு முத்துகள், உலோக கலவைகள் ஆகியவை திண்ம குழ்ம கரைசலுக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது குழ்மங்களை தயாரிக்கும் முறைகள். பெரும்பாலான நீர் விரும்பு பொருட்களை நீருடன் சேர்த்து வெப்பப்படுத்தி அவற்றின் குழ்ம கரைசல்கள் உருவாக்கப்படுகின்றன. உதாரணமாக ரப்பர் பென்சீனுடன் குழ்ம கரைசலை உருவாக்குகிறது. சோப்புகளை நீருடன் சேர்க்கும்போது தன்னிச்சையாக குழ்ம கரைசலை உருவாக்குகிறது. குழ்மங்களை தயாரிக்கும் முறைகள், அவைகள் முறை மூன்று முறைகள் காணப்படுகிறது. பிரிகை முறை, இரண்டாவது முறை என்பது தொகுப்பு முறை, மூன்றாவது முறை என்பது கரைப்பான் மாற்றம். ஆகிய மூன்று முறைகளை பயன்படுத்தி குழ்மங்களை தயாரிக்கலாம். பிரிகை முறை, தொகுப்பு முறை, கரைப்பான் மாற்றம் ஆகிய மூன்று முறைகளை பயன்படுத்தி குழ்மங்களை தயாரிக்கலாம். பிரிகை முறையில் பெரிய துகளானது குழ்ம துகளின் அளவிற்கு உடைக்கப்படுகின்றன, அதாவது பெரிய துகளானது சிறிய துகள்களாக உடைக்கப்படுகிறது. தொகுப்பு முறையில் சிறிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் பெரிய கூழ்ம அளவிலான துகள்களாக மாற்றப்படுகிறது. சிறிய துகள்கள் கூழ்ம அளவிற்கு பெரிய துகள்களாக மாற்றப்படுகிறது. கூழ்மங்களை தயாரிக்கும் முறைகள் மூன்று, அவைகள் முறைய பிரிகை முறை, தொகுப்பு முறை மற்றும் கரைப்பான் மாற்றம் ஆகிய மூன்று முறைகளை பயன்படுத்தி கூழ்மங்களை தயாரிக்கலாம். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது கூழ்மங்களை தயாரிக்கும் பிரிகை முறை, அதாவது பிரிகை முறையில் கூழ்மங்களை தயாரித்தல். பிரிகை முறையில் பெரிய துகள்களானது கூழ்ம துகளின் அளவிற்கு சிறியதாக உடைக்கப்படுகின்றன. பிரிகை முறையானது நான்கு முறைகளை உள்ளடக்கியது. அவைகள் முறை இயந்திர பிரிகை முறை, இரண்டாவது முறை என்பது மின்னார் பிரிகை முறை, மூன்றாவது முறை என்பது மீயொலி பிரிகை முறை, நான்காவது முறை என்பது கூழ்மமாக்கல் முறை. ஆகிய நான்கு முறைகளை கொண்டது பிரிகை முறையில் கூழ்மங்களை தயாரிக்கும் முறைகள். கூழ்மங்களை தயாரிக்கும் முதல் முறை இயந்திர பிரிகை முறை. இந்த முறையில் இரண்டு எதிரெதிர் திசையில் அதிவேகத்தில் சுழலக்கூடிய தட்டுகள் உள்ளன. இந்த தட்டுகளின்கு இடைப்பட்ட பகுதியில் பெரிய துகள்களை செலுத்தும் போது பெரிய துகளானது கூழ்ம துகளின் அளவிற்கு சிறியதாக அரைக்கப்படுகின்றன. இந்த முறையானது இயந்திர பிரிகை முறை என அழைக்கப்படுகிறது. கூழ்ம ஆலையை பயன்படுத்தி திண்மங்கள் கூழ்ம துகள் அளவிற்கு அரைக்கப்படுகின்றன. இந்த கூழ்ம ஆலையில் எதிரெதிர் திசைகளில் அதிவேகத்தில் ஏறத்தாழ ஒரு நிமிடத்தில் 7000 சுழற்சிகள் வரை சுழலும் உலோக தட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த உலோக தட்டுகளுக்கிடையே உள்ள இடைவெளியை சரி செய்வதன் மூலம் தேவையான உருவளவு கொண்ட கூழ்ம துகள்களை பெற முடியும். உதாரணமாக இந்த முறையை பயன்படுத்தி இங்கு மற்றும் கிராஃபைட் கூழ்மங்கள் தயாரிக்கப்படுகின்றன. கூழ்மங்களை தயாரிக்கும் இரண்டாவது முறை மின்னார் பிரிகை முறை. முதன் முதலில் 1898 ஜார்ஜ் பிரட்டிக் என்பவரால் பழுப்பு நேர பிளாட்டினம் கூழ்மமானது இந்த முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது. இந்த முறையில் பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட நீரினுள் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் மின்முனைகளுக்கிடையே ஒரு மின்வில்லானது உருவாக்கப்படுகிறது. அதாவது 1 ஆம்பியர் / 100 வோல்ட் அளவுள்ள மின்னோட்டத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மின்வில்லானது உலோகத்தை ஆவியாக மாற்றுகிறது. இந்த ஆவியானது உடனடியாக குளிர்ந்து கூழ்ம கரைசலை உருவாக்குகிறது. காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் போன்ற உலோகங்களின் கூழ்ம கரைசல்கள் மின்னார் பெருகிய முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. கூழ்ம கரைசலை நிலைப்படுத்துவதற்காக கார ஹைட்ராக்சைடுகள் இந்த முறையில் நிலைப்படுத்தும் காரணிகளாக சேர்க்கப்படுகிறது. ஸ்வெட்பர்க் என்பவர் மின்னார் பெருகிய முறையில் சில மாற்றங்களை உருவாக்கினார். நீர்மங்களின் வேதிச்சிதைவை தடுக்கும் உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி பென்டேன், ஈத்தர் மற்றும் பென்சின் போன்ற எளிதில் தீப்பற்றும் கரிம நீர்மங்களின் கூழ்ம கரைசல்களை அவர் தயாரித்தார். இந்த முறையானது மின்னார் பிரிகை முறை என அழைக்கப்படுகிறது. கூழ்மங்களை தயாரிக்கக்கூடிய மூன்றாவது முறை என்பது மீயொலி பிரிகை முறை. மீயொலி அலைகள் என்பது அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள், மீயொலி அலைகள் என அழைக்கப்படுகிறது. பெரிய துகள்களை கொண்ட கரைசன் வழியே மீயொலி அலைகளை செலுத்தும் போது பெரிய துகள்களானது கூழ்ம துகளின் அளவிற்கு உடைக்கப்படுகிறது. இந்த முறையானது மீயொலி பிரிகை முறை என அழைக்கப்படுகிறது. 20 கிலோஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளை பயன்படுத்தி பெரிய உருவளவு கொண்ட தொங்கல் துகள்களை கூழ்ம துகளின் அளவிற்கு சிதைக்க முடியும். இந்த முறையானது மீயொலி பிரிகை முறை என அழைக்கப்படுகிறது. கிளாஸ் என்பவர் பாதரசத்தை அதிக அதிர்வெண் கொண்ட மீயொலி அதிர்வுகளுக்கு உட்படுத்தி பாதரச கூழ்மத்தை தயாரித்தார்.
அதிர்வாக்கிகளால் உருவாக்கப்படும் மீயொலி அதிர்வுகள் எண்ணெய் வழியாக பரவி கலனில் நீருடன் வைக்கப்பட்டுள்ள பாதரசத்துக்கு கடத்தப்படுகிறது. இதனால் பெரிய துகளானது கூழ்ம துகளின் அளவிற்கு உடைக்கப்படுகிறது. இந்த முறையானது மீயொலி பிரிகை முறை என அழைக்கப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது கூழ்மங்களை தயாரிக்கும் கூழ்மமாக்கல் முறை. தகுந்த மின்பகுதிகளை சேர்ப்பதன் மூலம் வீழ்படிவாக்கப்பட்ட துகள்களை கூழ்ம நிலைக்கு மாற்ற இயலும். இந்த செயல்முறையானது கூழ்மமாக்கல் என அழைக்கப்படுகிறது. மேலும் சேர்க்கப்பட்ட மின்பகுதியானது கூழ்மமாக்கும் காரணி அல்லது விரவுதல் காரணி என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக சில்வர் குளோரைடு வீழ்படிவுடன் விரவுதல் காரணியான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கும்போது சில்வர் குளோரைடு கூழ்மம் என்பது உருவாகிறது. இந்த முறையானது கூழ்மமாக்கல் என அழைக்கப்படுகிறது. அடுத்த முறை கூழ்மங்களை தயாரிக்கக்கூடிய அடுத்த முறை என்பது கரைப்பான் மாற்றத்தின் மூலம் கூழ்ம தயாரிப்பு. பாஸ்பரஸ் அல்லது சல்ஃபர் போன்ற சில சேர்மங்களை ஆல்கஹாலில் கரைத்து அக்கரைசலை நீரில் ஊற்றுவதன் மூலம் கூழ்ம கரைசல் பெறப்படுகின்றன. இவை நீரில் கரையாத காரணத்தினால் கூழ்ம கரைசல்களை உருவாக்குகின்றன. உதாரணமாக ஆல்கஹாலில் உள்ள பாஸ்பரஸை நீருடன் சேர்க்கும்போது பாஸ்பரஸ் கூழ்மம் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது கூழ்மங்களை தயாரிக்கும் தொகுப்பு முறை என்றால் என்ன. தொகுப்பு முறையில் கூழ்ம உருவாக்கத்திற்கு தேவையான பொருளானது சிறிய துகள்களாகவோ அல்லது மூலக்கூறுகள் அல்லது அயனிகளாகவோ இருந்தால் அவை தொகுப்பு முறைகளை பயன்படுத்தி கூழ்ம துகளின் அளவிற்கு மாற்றப்படுகிறது. அதாவது இந்த முறையில் சிறிய துகள்களானது கூழ்ம துகளின் அளவிற்கு பெரிய மாற்றப்படுகிறது. இந்த முறையானது தொகுப்பு முறை என அழைக்கப்படுகிறது. கூழ்ம அளவிலுள்ள துகள்களை தயாரிக்கும் போது மிகவும் கவனமுடன் இருத்தல் அவசியமாகும். இல்லையெனில் வீழ்படிவாதல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தொகுப்பு முறையில் முதல் முறை ஆக்சிஜனேற்றம். சில அலோகங்களின் கூழ்ம கரைசல்கள் ஆக்சிஜனேற்ற முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. உதாரணமாக ஹைட்ரோ அயோடிக் அமிலத்தை அயோடிக் அமிலத்துடன் சேர்க்கும்போது அயோடின் கூழ்மம் கிடைக்கிறது. HIO3 என்பது ஹைட்ரோ அயோடிக் அமிலம். இதனை அயோடிக் அமிலத்துடன் சேர்க்கும்போது அயோடின் கூழ்மம் கிடைக்கிறது. H2SE கரைசலின் வழியே ஆக்சிஜன் வாயுவை செலுத்தும் போது செலினியம் கூழ்மம் கிடைக்கிறது. இந்த இரண்டு முறைகளும் ஆக்சிஜனேற்ற முறையாகும். அடுத்த இரண்டாவது முறை என்பது ஒடுக்குமுறை. கூழ்ம கரைசல்களை உருவாக்க ஃபினைல் ஹைட்ரசின் ஃபார்மால்டிஹைடு போன்ற பல்வேறு கரிம சேர்மங்கள் ஒடுக்கும் காரணிகளாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஃபார்மால்டிஹைடை பயன்படுத்தி ஆரிக்ளோரைடை ஒடுக்குவதன் மூலம் கோல்டு கூழ்மம் தயாரிக்கப்படுகிறது. AuCl3 என்பது ஆரிக்ளோரைட். இதனுடன் ஃபார்மால்டிஹைடு சேர்க்கும்போது தங்க கூழ்மம் கிடைக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நீரால் பகுத்தல் முறை. குரோமியம் மற்றும் அலுமினியம் போன்ற உலோகங்களின் ஹைட்ராக்சைடு கூழ்மங்களை தயாரிக்க இந்த முறையானது பயன்படுகிறது. குரோமியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூழ்மத்தை இந்த நீரால் பகுத்தல் முறையை பயன்படுத்தி தயாரிக்கலாம். உதாரணமாக ஃபெர்ரிக் குளோரைடானது நீருடன் சேர்க்கும்போது ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு கூழ்மம் கிடைக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இரட்டை சிதைவு முறை. இரட்டை சிதைவு முறையானது நீரில் கரையாத கூழ்மங்களை தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. உதாரணமாக ஆர்சனிக் ஆக்சைடு கரைசலின் வழியே ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவை செலுத்தும் போது மஞ்சள் நிற ஆர்சனிக் சல்ஃபைடு கூழ்மம் பெறப்படுகிறது. அதாவது AS2O3 ஆர்சனிக் ஆக்சைடு கரைசல் வழி ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவானது செலுத்தப்படுகிறது. இவ்வாறு செலுத்தப்படும் போது மஞ்சள் நிற ஆர்சனிக் சல்ஃபைடு கூழ்மம் பெறப்படுகிறது. கடைசி முறை சிதைத்தல் முறை. நீர்க்கப்பட்ட சோடியம் தையோசல்பைடு கரைசலுடன் சில துளிகள் அமிலத்தை சேர்க்கும்போது சோடியம் தையோசல்பைடு சிதைவடைவதால் உருவாகக்கூடிய நீரில் கரையாத தனித்த சல்ஃபர் அணுக்கள் ஒன்றிணைந்து சிறிய திரட்சிகளாக ஒன்றிணைகின்றன. கூழ்மத்துகள் அளவிற்குள் உருவாகும் இந்த திரட்சிகள் அவற்றின் அளவை பொறுத்து கரைசலுக்கு நீளம், மஞ்சள் மற்றும் சிவப்பு போன்ற பல்வேறு நிறங்களை வழங்குகின்றன. அதாவது சோடியம் தையோசல்பைட்டுடன் அமிலம் சேர்க்கப்படுகிறது. அமிலம் சேர்க்கும்போது சல்ஃபர் கூழ்மம் கிடைக்கிறது. இந்த முறையானது சிதைத்தல் முறை என அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.